சார் வாழ்த்துக்கள். 45 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்க, 45 வருஷம் இப்பவும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 3 படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் இந்த என்னமா கண்ணு, உங்கள் ஃபேமஸான வசனம், ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனாக நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஹிந்தியில் சல்மான்கான்க்கு வில்லனாக நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கு, நடிக்கீங்களா? இந்த 3 விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க. எல்லாம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும், இல்லை தனஜெயின் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால் ஊடகமாக சொல்ல, நீங்கள் ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய, ஏன் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார்? ஆமாம், கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன், அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும், நானா முந்திரி கொட்டை மாதிரி சொல்ல முடியல. அக்ரிமெண்ட் இருக்குது, அவங்க இப்போ தேவையில்லாம நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆ விஜய் எதுங்க, அதுதான் அக்ரிமெண்ட்டு, அதுதான் அக்ரிமெண்ட்டு. இல்லை அவங்க சைட்ல இருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட். எதுங்க மோடி சார் இல்லை, அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமாம், அப்படியே நடித்தாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்போ இல்லை, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்லை விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறார் அப்படின்னு கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி, பா ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் சார். சார் விஜய் மில்டன் சார், விஜய் மில்டன் சார் உங்களுக்கு சார், சமீப நாட்களில் நிறையா படங்கள் விஜய் ஆண்டனி சாரை பார்த்துருக்கோம், வேறு வேறு ஷேட்ஸ். பட் அவரை தான் காஸ்ட் பண்ணணுன்ற ரீசன் என்ன, இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலாக விஜய் ஆண்டனியை அவரை வச்சுக்கிட்டு? இல்லை, ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு விஜய் ஆண்டனி வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு மூடியாக ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது, எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வந்து அவ்வளோவா வெளிக்காட்டிக்க மாட்டார். ஸோ அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். 3 படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினச்சேன், ஆனால் கமல் சார் தான் கிடச்சிது. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங், அது கேரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் வந்து விஜயன் சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம், ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி, அது வந்து ஈஸியாக 50% அந்த பாடி லாங்குவேஜோ இதே க்ரியேட் பண்ணிடும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு 1000 எமோஷன் இருக்குன்றதை வந்து ஃபேஸில் கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயன் வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார், அது ப்ளூ சட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னென்னு தெரியல எனக்கு. மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை தான் போட்டிருக்காரு. ரோமியோ படம் உண்மையில் என்ன சொல்கிறேன், விஜயன் கேரியரில் அவரோட சின்ன சின்ன நியூஆன்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான். மலை பிடிக்கிற வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஒரு சீனில், ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயனியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும். அந்த சீன், இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான். அந்த சீனை வந்து நம்ம நினச்ச மாதிரி சீனில் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டால் நம்ம பெரிய டைரக்டர்னு நினச்சேன். அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு, அதுக்கு 2 தான் காரணம். அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி, ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாஜி சக்திகள் சொல்லுவார், 5 கொடுக்குறது ஈஸி, 10 கொடுக்குறது ஈஸி, 5.5 அப்படின்னு கேட்குறான்ல, அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படிம்பார். அந்த சில்லற இருக்குல்ல, அந்த இன்பிட்வீன், அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். அப்புறம் சாரி, அவ்வளோதான் இல்லை ஆன்சர் சார். ஒரு கேள்வி, இங்கே சார் ஜெயச்சந்திரன் சார். ஆ விஜய் சார், சார் இப்போது மழை பிடிக்காத மனிதன் சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க, பட் டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? படத்தில் நிறைய இடத்துல மழை வருது, டீசர்லேயே தெரிஞ்சது. அது தவிர டீசர்லேயே ஒரு சாங்கு, ராஜா சாங் ஒன்று வருது, ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கு.
இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா? அது சொன்னால் போதும். ஓகே, மழை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்தில் அது ஒரு கேள்வியாகவே வச்சுருக்கோண்ணா. இப்போ ஜென்ரலாகவே நாம் வந்து எல்லார பற்றியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நானும் விஜய் ஆண்டனியும் 20 வருஷமாக நண்பர்கள் தான். ஆனால் விஜய் அண்ணிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணால் பிடிக்கும் என்ன பண்ணால் பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும். என்னோடய ஃபேமிலி என்ன, எத்தனை குழந்தைன்னு தெரியும். ஆனால் என்னோடய விருப்பு வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னோ அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது எவ்வளோ வருஷம் நட்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளோ எவ்வளோ தூரம் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுறோமோ அதை பற்றி அவ்வளோ அதை பொறுத்து தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இந்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது, இவன் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாகவே ஸ்கிரிப்டில் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து எந்தளவு ஆன்சர் பண்ணியிருக்குன்றது வந்து வியூவர்ஸ் சைடில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனாக வச்சுருக்கோம். அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையிலையும். கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும், கவிதை வந்து சொல்ல முற்படும். அந்த இன்பிட்வீன் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் விஜய் அண்ணிக்கு ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. விஜய் அண்ணன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, அதில் ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. ரெண்டு பேரை கிளைம் பண்ணுறாங்க அந்த காப்பிரைட்டு, அதை ஷார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன் இன்றைக்குள்ளே. விஜய் அண்ணன் சார் ஒரு சைடில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சைடில் மியூசிக் கம்பெனி சொல்கிறாங்க. டீசரில் வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு, ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம். விஜயானின் சார், இந்த படத்தில் ப்ரொமோ ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடித்த மாதிரி. அதில் அதில் ஒரு டைலாக் வருது, முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு. உங்கள் நண்பராக இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்கள் விட்டீங்க? அவங்க கலாச்சிருக்காரு உங்களை? ஆல்மோஸ்ட் அதான் பண்ணுறேன் சார் ஆக்சுவலாக. இல்லை 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 இல்லை, ஐம் சாரி, இல்லை இல்லை. அதாவது ஆ சார், தேங்க்யூ சார். சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்னையே ஆடுறேன் நம்ம தைரியமாக கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது. அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சதே அதான் சார், இது வேணுமா? ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது, நீங்களாம் சொல்லிக்கிறீங்க சார், ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள். அவர் தான் சொன்னார் சார். அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார். எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்னா, மைக்கேல் மேனன் காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக. அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக சார். அது வந்து வேறு. நான் மியூசிக் சைடில் கூட நீ இன்றைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்வேன். நான் ஏன்னா நான் சிம்ஃபனி ராஜா சாரோட கம்போசிஷன் அவரோட ரீ ரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ தெரியலன்னு சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை சார். தெரியலன்றதுக்கான முதல் அதுக்கு எதுக்கான முதல் ஸ்டெப்புன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு. சின்ன ஒரு குழந்தைத்தன்மை நம்மக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. எப்போவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே போர் அடிச்சிடும் வாழ்க்கையே. இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில்? ஒன்றுமே இல்லை. தெரியலன்னும் போது அது என்ன? இந்த எதுக்காக நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க? உங்களுக்கு தெரியல பணம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி. நாளைக்கு எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க? தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறீன்ற மாதிரி என் லைஃப்லேயும் என் கேரியர்லேயும் என் நடிப்புலையும் மியூசிக்லையும் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன். நல்லாயிருக்கு, சின்ன ஒரு க்ரோத் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுலேயும். அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரிலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்சுவலி. தாட் ப்ராசஸில் தெரியலன்னு சொல்கிறீங்க. ஆமாம், பட் உங்கள் சாங்ஸில் வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒன்று நீங்களே கொண்டு வருவீங்க, அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும். அது வச்சுதான் ஒரு கேள்வியை, இந்த கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசை தானா? எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு? யாருமே ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க, ரெண்டு கையும் தேவைன்றாங்க. யாராவது ஒருத்தர் கட் த்ரோட்டா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா, இல்ல எது உண்மை? இந்த விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவேன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா? அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும், இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலா. ஸோ இதில் பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான், உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி. ஒன்று தாண்டி ஒன்று, வெறும் சிம்ஃபனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான், படத்தில் ரீ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான். ஏதோ சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டுருக்கு. ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும், ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும், அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூலாக இருக்கலாம், தப்பு இல்லை. வழக்கமாக என்னை ஒருத்தர் கேட்பாரு, அவர் நீங்கள் தானே ஆக்சுவலாக? நீங்கள் தானா? அவரை காணவே நினச்சிருந்தேன், நீங்கள் தானா? இல்லை ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அன்றைக்கி, அவர் வரலன்னு வரல, என்னடா அவர் காணவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் கேட்டிங்கன்னு ஒரு கேளுங்க.
ஆமாம் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதில் ஒன்றும் அவங்க வந்து அன்னிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க வச்சுக்கோமே, அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இந்த நாள்லேருந்து நம்ம வேறு மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம், நண்பர்களாக மாறிடுறாங்க, புருஷன் பண்ணுறதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்களா? நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இந்த கதையில் இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரணும்னு நம்புறேன். ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. மறுபடியும் அதாவது டைரக்டராக இருந்து நடிகர் ஆகிட்டீங்க இல்லையா, இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும், நாம் சேர்ந்து பண்ணணும்ன்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டார். இப்போ நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தால் அவருக்கு இப்போ தான் முதல் முறையாக அவர் என்கிட்ட நானும் அவரும் பழகலை. கொஞ்சம் கடந்த ஒரு 3 வருடமாகவே நானும் விஜய் ஆண்டனியும் கொஞ்சம் நெருங்கி தான் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது, அவரோட இருக்கிறது, அவரோட பேசுறது, சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இதனோட கலெக்டிவாக, அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவா, ஒரு மியூசிக் டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு சக மனிதனாக, ஒரு வெற்றி தோல்களை சந்தித்த ஒரு போராளியாக, இது எல்லா சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு 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 குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன். இதனோட பிரதிபலிப்பாக அந்த கதை இருக்கும். விஜய் ஆண்டனி சார், போன ஆடியோ லான்ச், அதாவது ரோமியோ படத்துடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசு கிசு கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க, இதுல எதுவும் இல்லையா? நீங்க ட்ரை பண்றீங்களா? அதாவது நான் டைம் தரேன், 5 நிமிஷம் வெயிட் பண்றேன். இங்க கொஞ்சம் நீங்களா வெயிட் பண்ணீங்கன்னா நானும் வெயிட் பண்றேன். ஏதாவது கடினமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்களா? சரி, அப்போ நான் சார் பண்ணணும் சார். சலீம் 2 வரப்போகுது ஃபியூச்சர்ல, கதை எழுதிட்டு இருக்கேன் சார். கிசு கிசுக்கு பதில் சொல்லுங்க. ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு அழகா இந்த விழாவை சிறப்பித்ததுக்கும் நன்றி. இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் விழா தான், அடுத்தடுத்து நிறைய உங்களோட கலந்துரையாடல் இருக்கு, ட்ரெய்லர் லான்ச் இருக்கு, ப்ரீலீஸ் இவெண்ட் இருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்ல மறந்தது வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 படம் நடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். பல ப்ரெஸ் மீட்டு, பல மேடைகள் பார்த்துருக்குறேன். இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார். ஆக்சுவலாக சத்தியமாக தனஞ்சயன் சார் நீங்கள் பேசுனது, மில்டன் சார் பேசுனது, சசிரா சார் பேசுனது, எல்லோரும் ஒண்டர்ஃபுல். அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார். எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுலாம் அது வராது, ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு. வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது, வழக்கமாக அவர் சூப்பர், அவர் சூப்பர், அவர் சூப்பர் சொல்லும்போது எல்லா மேடையிலும் அப்படி தான் நடக்கும்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. 3 வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சிருக்கீங்க, பல விஷயங்களை தாண்டி, கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டைரக்டரோட பெயின் எனக்கு தெரியும். ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர். நான் பார்க்கல ட்ரெய்லரு, நீங்கள் பண்ண விஷுவல், நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி படத்துலேயும் உங்களோட இன்புட்டு, உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் பெட்டி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். தி சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் எவ்வளோ வட்டி லூஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயம் கடந்து வந்திருப்பீங்க. இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது, இந்த சூழ்நிலையில் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அச்சு ராஜாமணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக், ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காக. ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சார், சார் சொன்னார். இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட விஷய உங்கள் சாங் கேட்டேன், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாடி பாடியிருந்தீங்க. உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும். மேகா ஆகாஷ் உங்களோட ரொம்ப
நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா. ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு இஃப் பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ். ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு இவருக்கு சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈக்குவலன் டு அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீ நிறைய படங்கள் பண்ணணும். உங்களோட வடக்கு போட்டு ரமணசாமி பார்த்தேன், இதுலேயும் பார்த்தேன். ரொம்ப சப்டில்டு ஆக்டிங் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க் யூ ஸோ மச் சத்யராஜ் சார். ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க் யூ சார். ரொம்ப ஒரு இனம்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ சார். அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையாக வந்து இருக்கப்போ ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இவர் பிரவீன் கேல் சாரோட அசிஸ்டன்ட் பிரசன்னா ரொம்ப நல்லா இருப்பான். இது வரைக்கும் நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி. ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் டீசர் வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு பெரிய எடிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும் எனக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடிட்டராக கண்டிப்பாக நீங்களும் வரணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்புறம் பிரணிதி இல்லை பிரணிதா 420 தானா? இல்லை ஐ மீன் மார்க்கு உண்மையே கரெக்டாக தோராயமா? ஸோ வண்டர்ஃபுல். ஸோ இஸ் யூ சிங்கர் டூ இல்லையா? நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடும் நல்லா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் சார். ரமணா சார் தேங்க்யூ சார். பாசிட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு பெரிய உதாரணம் சார் நீங்கள் ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக. பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க, ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க சார். பெரிய பாசிட்டிவான மனிதனா. நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார். அது என் படமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வில் ட்ரை சார். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அமையும் போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறேன் சார். இது குறித்து நான் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார். என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் டென் க்ளவுட் மியூசிக். ரொம்ப நல்ல ஆல்பம் அக்வேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மியூசிக் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை தான் அச்சு. அவர் ஒரு 3 சாங் பண்ணியிருக்காரு, 6 பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வாகுமகன், சௌரவ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க. முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்ன இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள். சித்ரா சார் சிரிக்கிறார். அந்தளவுக்கு நெருக்கமான பழக்கம். அதனால்தான் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தினாங்க மக்கள் ஜன் பக்கம் டைட்டிலில். சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக மக்கள் ஜன் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தோட டைட்டில். அவர் சிஎம் ஆகிட்டார், அதனால் நடிக்கல. இப்போ எங்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழு பக்க விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் எங்கிட்ட இருக்குது இன்னும். அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக் ஆனேன். அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்போ பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னு நான் சொன்னேன். சார் அது வாத்தியார் படம் டைட்டில், அவர் கோவிச்சுக்கு போகிறாரு, நல்லா இருக்கார் சார் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார். மக்கள் என் பக்கம்னா அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இல்லை இல்லை, அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டிலை. நான் ஜனவரி மாதம் 1st ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி 100 வாங்கிட்டு வருவேன். நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. அப்போ உண்மையிலேயே புரட்சி தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன். யார் ஹீரோன்னு கேட்டார் சத்யராஜ்னு. வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டாரு. அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில், நம்ம துரசார் படம். அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேறு வசனம், இதில் வேறு வசனம் பேசணும் வாத்தியாருக்கு. மயில்சாமி தலைமையில் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் மயில்சாமி சொன்னாப்பில் கரெக்டாக சத்யராஜனை கூப்பிடுங்க, அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டேன். அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்கும். ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினார். நிறையா வித்தியாசம் இருக்குது. காவல்காரனில் பார்த்தீங்கன்னா பாதி படம் முக்கால்வாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும். ஒரு 2-3 சீன் தான் வேறு மாதிரி வாய்ஸில் வரும். டப்பிங் பேசினேன். அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடச்சிது, நடிகர் தலம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபுள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார்.
ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வைக்கல் சீனியர் வைக்கல் ஜட்ஜு வரைக்கும் நடிச்சிருப்பார். அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான். அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கி என்னுடைய ஆறுயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின் தான் நான் விஜயின் தான் கூப்பிடுவேன். எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் தான் அதிகம். அது பேசுனப்போ இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதலாம். அவ்வளோ நீங்கள் அவர் திரையில் வீரமாக பார்த்துருக்கோம், ஒரு புரட்சி கலைஞர். அதை தாண்டி எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி. அதை மட்டுமே ஒரு புக்காக எழுதணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து, தனஞ்சயன் சார் என்ன, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார். அவர்கிட்ட பாருங்கள், அவர் முகத்தில் பாருங்கள், அந்த குழந்தையே நீங்கள் தான் சாருங்கிற ஒரு முகம் வச்சுருப்பார். நம்ம சக்தி சிதம்பரம் வந்து, டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவார், இந்த அப்பாவியாக மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பார். நம்ம இதயம் முரளி இருக்கார்ல சார், இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாத்தாதீங்க சார். அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்கள் தாங்க சார் மாதிரி ஒரு முகம். அவர் கேட்டார்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தானோ. விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னொன்னே வந்து நான் கோலிசோடா படம் பார்த்துருக்குறேன், உடனே சரின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் கதையே கேட்கல, விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனிக்கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது. சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம். வாத்தியார் பாட்டு மாதிரி, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜய் ஆண்டனி அவர் தான். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியராக தெரியும். அதுதான் அவருடைய என்ன லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நான் இந்த ட்ரெய்லரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டார் சார், மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் பிரம்மா. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி என்ன, எனக்கு விக்குக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது, சௌரியமாக போச்சு. முடியோடு பிறந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடச்சிருக்காது, கட்டப்பாகவே கிடச்சிருக்காது. என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார், மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் 10 படம் கண்டினியூட்டி சார், அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்னு சொல்லி அந்த கேரக்டரே கிடைக்காம போயிருக்கும். அது இல்லாமல் இருந்ததுன்னு நல்லதாக போச்சு. சில விஷயம் சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறையா பேர் பேசல, சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. கடைசியில் போட்டால் எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க, என்னை தவிர எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. கடவுளுக்கே என்ன பிடிக்கும், கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னு அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லையில்ல. அப்ளிகேஷனாக அப்ளிகேஷனாக போடுறது, ஏன் படவோ ஒன்றும், ஏன் படவோ ஒன்றும், ஏன் படவோ ஒன்றும். அந்த ஆள் என்ன செய்வார், ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, ரெண்டு பேர் போய் தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். யாரோ ஒருத்தர் தாங்க ஜெயிக்க முடியும், அதுதாங்க இயல்பு. ப்ரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டாக்டிங் காடு. கடவுளை நீ கடவுள்கிட்ட நீங்கள் கட்டளை இடுறீங்க, எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல், எப்படியாச்சும் என் படம் ஓடணும் ரெண்டு ஒன்று தானே, டயலாக் ஒன்று தான், எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான், பாடி லாங்குவேஜ் தான் வேறு. அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா, டே நீ யாரும் என்ன கரெக்ட் பண்ணுறக்கு, எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன நடக்குன்ட்டு. அவன் பாரியா சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா, கமெண்ட் பண்ணுறானா, என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறானா. பிரேயிங் என் தப்பு கண்டுபிடிக்கிறதான், ஏய் நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி. அதனால் வந்து எனக்கு அவர் என்ன என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். இந்த இல்லை இந்த எல்லா படத்தையும் புகழ்கிற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினச்சிக்காதீங்க. உண்மையிலேயே நீ உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீசர் தான் ட்ரெய்லர், எனக்கு அதெல்லாமே தெரிகிறது இல்லைங்க. என்னமோ காலையில் கிளம்பி போய் டோப்பை தூக்கி தலையில் வச்சு நடிக்க போயிடுது, ஒன்றுமே தெரியறதில்ல. இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஒரு காலத்தில் ஆபாவனன் அரவிந்த் ராஜெல்லாம் வந்தோடனே இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ அப்போ பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷாட் இல்லை ஓஎஸ்எஸ்ன்னு தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ்னாங்க. யாருக்கிட்டா போய் கேட்குறேன்னு பக்கத்து ஃப்ளோரில் ஏவிஎம்ல விஜயகாந்த் இருந்தார், போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா, அது என்ன ஓஎஸ்எஸ்ன்னு. எனக்கு அப்படித்தாங்க சத்யராஜ், முதல்ல பெரிய கன்ஃபியூஷனுங்க, அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் ஷாட்டு சத்யராஜ், அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது, புது புது விஷயங்கள் வந்துட்டுருக்கு. நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து ஃபிக்ஸேஷன் பிடிக்காத ஒரு மனிதன். இந்த நேரத்துக்கு எதுவும் அதுதான்,
இப்படியும் கூட சொல்லலாம், லட்சியம் பிடிக்காத மனிதன். என்ன குறிப்பிட்டு இப்படி போகிறது, அந்த பக்கம் கதவு இருந்தால் அப்படி போகிறது, அங்கே சேவ் இருந்ததுன்னா லெஃப்டில் கட் பண்ணி பார்க்குது, ஆனால் அங்கே ஒரு கதவு இருக்குதுப்பா அப்படி. நமக்கு எப்படியோ வெளியில் போகணும், அதுதான் முக்கியம். அதனால் எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா. கொஞ்ச நாளைக்கு பிடிவாதமாக இருந்த வில்லனாக நடிக்கூடான்ட்டு, இப்போ பார்த்தா பகத் ஃபாசில் ஒரு பக்கம், எஸ் ஜே சூரிய ஒரு பக்கம், அடிச்சு பின்றாங்க. ஓ, வில்லனாக நடித்தோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல் இருக்குது. இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம், பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க்கில்ல, ட்ரேடு மார்க் இருக்கும். இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு செவத்தில் ஏறி வரக்கூடாதுன்னா எப்படி, ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னா எப்படி, அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லொல் இருக்கணும். இது வில்லனா நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும். ஒன்று டைரக்டர்கிட்ட இருந்து வேணும், இன்னொன்று ஹீரோக்கிட்ட இருந்து வேணும். ஹீரோ முகம் சுழிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரு. அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம், இது மாதிரி அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்போவும் நடிக்கிறேன். அது மாதிரி வந்து எனக்கு பலவிதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பி வாஸ் சாருக்கு, மணிவண்ணன் சாருக்கு, பாரதி ராஜா சாருக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம், இன்றைக்கி 7ஆம் தேதி வந்து வெப்பன் ஒரு படம் வருது, அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு. அதே ஜூன் 7 முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், அதில் ஃபுல் காமெடி, கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர். நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜ் தெரியும், உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாவத்தான் தெரியும், இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன், அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, உங்களுக்கெல்லாம் கட்டப்பாவத்தான் தெரியும், நீங்கள் எப்படி எனக்கு வந்து, அதாவது காமெடியனாக இருந்து டஃப்பாகிறது இல்லை, ஃபுல்லாகவே காமெடி, வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் அப்படி இருக்கேன். அந்த எப்படிங்க அப்படின்னா, அவங்க ஏதோ எப்போ எடுத்த என்னுடைய படத்தில் பாட்டு சார், அதில் பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது சார், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஜூன் 7 வருது விஜயாண்டனி சார், ஃபுல்லாகவே காமெடி. ஆமாம், அப்படி பல விதமாக இல்லை, அள்ளி தெளித்த பி வாஸ் அவர்களுக்கும், மணிவண்ணன் அவர்களுக்கும், பாரதி ராஜா அவர்களுக்கும், ஃபாசில் அவர்களுக்கும், ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும், குருதனபாலுக்கும், எஸ்வி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராஜசேகர் சார் தகடு தகடு காக்கிச்சிட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார். இப்படி பல சத்யராஜை காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் எங்கிட்ட, புது இயக்குநர்கள்லாம் எங்கிட்ட வர்றாங்க. அதனால் அவர்களுக்கும் நன்றி கூறி, இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்ன நடந்திருக்குன்றது இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் தனஞ்சன் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கு ரெண்டு பேர் தான் காரணம். ஒன்று வந்து தனஞ்சயன் சார், இன்னொன்று விஜயாண்டி சார். முதல்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சும்மா விளையாட்டாக நான் தனஞ்சயன் சார் ஒரு நாள் பேசும்போது அவர் ஆரம்பிச்சு விட்ட விஷயம் கதை சொல்லி உடனே விஜயாண்டி சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணார். விஜயாண்டி சார் வந்து உங்கள் நண்பர் தானே, போய் பாருங்கள் அப்படின்னாரு. சார் அதான் சார் பிரச்சனை. விஜயாண்டி சாரும் நானும் வந்து ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இன்ஃபேக்ட் கோலிஸோட படம் வந்து ஃபஸ்ட்டு விஜயாண்டி சார் தான் ப்ரொடியூசர். விஜயாண்டி சார் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்க வேண்டியதே நான் தான், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே நாங்கள் வந்து க்ரீன் பாட்டில்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினச்சோம். அது அப்போது டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நானும் விஜயாண்ணியும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கேரக்டர். அவர் ஒரு நாள் வந்து, மில்டன் ரெண்டு கத்தி வந்து ஒரு உரையில் இருக்க முடியாது அப்படின்ட்டு. சரி சார், அப்போ நம்ம வந்து நண்பர்களாகவே ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து விஜயாண்ணி சாரும் சரி நானும் சரி ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து ஓன் பண்ணிக்கிறதுல வந்து, நான் கேமராமேனாக இருக்கும்போதும் சரி அந்த ப்ராடக்டை கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அது ஏன் ப்ராடக்டாக ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். டைரக்டருக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை சார் இதுதான் கரெக்டு இதுதான் கரெக்டுனு சண்டை போட்டுட்டே இருப்பேன். விஜயாண்ணி சாரும் அதே கேரக்டர் தான். அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அவர் ஒரு டைரக்டர், எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் தெரியாது, ஆனால் இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்ட்டும் தெரியும். ஸோ அதனால் அவருக்கும் வந்து ஒப்பீனியன் இருக்கும், எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும். அதை தாண்டி இந்த மழை பிடிக்காத மனிதனில் வந்து இவ்வளோ இந்த 3 இயர்ஸில் வந்து இவ்வளோ ஈஸியாக எங்களுக்குள்ளே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா, க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸை தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்றதை நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஜேனி சார். அண்ட் என்னோடய கவிதை புத்தகம், அதாவது இப்போ இந்த புக்கை எழுதி முடித்த உடனே டைரக்டர் ராஜமுருகன் வந்து,
சார் புக் நல்லா வந்திருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார், எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் அப்படின்னாரு. முருகன், நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படியே டீசர் டெய்லர் பார்த்தோன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதை பார்க்கும்போது நம்ம வந்து 100வது நாள் விழாவில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, அதை தான் பேசி ஆகணும். அங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அதை பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ போயட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு. இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடுவில் போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன். கடைசியில் அது ரெண்டும் ஒரே மேடையிலே நடந்துருச்சு எனக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். என்னென்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்னோடய கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது. அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்கறதுன்றது வந்து எனக்கு வராது. எழுதுறது கூட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தனஞ்சன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மழை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சுட்டேன். பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்மாக தான் கதை கேட்குற எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வேறு ஒரு டைமென்ஷன் இருக்குன்றதை வந்து என்னால் அவங்களுக்கு சொல்ல முடியல, எடுத்து தான் காட்டணும். ஆனால் ஒன் ஃபைன் டே தனஞ்சயன் சார் வந்து, சார் இது வந்து கமர்ஷியல் ஃபில்ம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு போயட்டிக் கமர்ஷியல் ஃபில்ம்னு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டார். அன்னையிலேருந்து தான் எங்கள் ஜேர்னி வந்து ஸ்மூத் ஆச்சு சார். எக்ஸாக்ட் ஃப்ளேவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. ஸோ அதனால் இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்த தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக படங்கள் வந்து இன்னும் நல்லவங்க இருப்பான் கெட்டவன் இருப்பான், நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும் ஜெயிக்கணும், இதுதான் என்னோடய எல்லா படத்துலேயுமே இருக்குது. கோலிசோடா ஆகட்டும் கடுகு ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு மிருகத்தை எதிர்கொள்கிறதுக்கு நல்லவங்க வந்து மிருகமாக மாறி அவங்கள வந்து அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்குற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும்? அதுக்கு பதிலாக அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறதுன்னு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். ஸோ எல்லா படத்துலேயுமே என்னோடய விஷயங்களில் எல்லா படங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா எண்டில் அந்த கெட்டவன் சாகக்கூடாது, அவனுக்குள்ளே இருக்க கெட்டது தான் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த படத்தில் இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கும். என் அசிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கீங்களா? வெரி குட்ரா. அண்டு நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கமல் போரா சார், தனஞ்சயன் சார், பிரதீப் சார், நீங்கள் அவங்கள பார்த்தாலே தெரியும். பாருங்கள், தனஞ்சயன் சார் வந்து பிங்க்கு, கமல் பராஸ் வந்து கிரே, இவர் வந்து பிங்க் அண்ட் கிரே, இவர் வந்து இன்பிட்டி நாங்கள் ரெண்டு பேருக்கும். அதாவது தனஞ்சயன் சார் வந்து எப்படின்னா ஒரு புயல் மாதிரி, அவர் வந்து நம்ம பேசுகிறதுக்குள்ளே அவர் புயல் அடித்து மழை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிடும். அந்த மழை பிடிக்காத மனிதனே எனக்கு அப்படி தான் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த புயலோட எந்த சூடும் இல்லாமல் அப்படியே அமைதியாக பேசிகிட்டு இருப்பார். கமல் பராஸ் சார் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃபீஸ்க்கு வந்தார், வந்து கதெல்லாம் பேசி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்தார். கொசு நிறைய இருந்துச்சு, அதனால் பேட் வச்சு நான் கொசு அடிச்சுட்டே இருந்தேன். சார் 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 கொசு அடிக்காதீங்க சார், பாவம் சார் அது அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. சார் என்ன சார் சொல்லுங்கள். இல்லை சார், அது ஒரு உயிர் தானே சார், அதை வந்து நம்ம கொல்லக்கூடாது. இவ்வளோ அருமையான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து கொசுவை தான் டைரக்டராக நினச்சிருக்காரு, டைரக்டர் வந்து கொசுவாக நினச்சிட்டாரு. எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை இருக்குது பாருங்கள். மழை பிடிக்காத மனிதன் பல பாகங்கள் எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். பட் இன்றைக்கும் பாருங்கள், அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கேன், நான் அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்கேன்னா அது அவரும் அப்படி தான், நானும் விஜயாண்டி மாதிரி என்ன தோணுதோ அதை முகத்துக்கு நிறைய பேசுவார். அதை மறைச்சி அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு அது மூக்கு வச்சுலாம் அதுக்கு பழக்கம் கிடையாது. என்ன தோணுதோ அதை ஸ்ட்ரைட்டாக கேட்டுருவார், நம்மளும் உடனே பதில் சொல்லிடுவோம். ஸோ அப்படி ஒரு ஜாலியான மனுஷன். பிரதீப் சார் வந்து ஒரு புத்தரின் மறு அவதாரம் தான் அவர், அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். சார் உண்மையிலே சார், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படணும் சார். இது வந்து மேடைக்காக எல்லோரும் சொல்கிற ஒரு ஃபார்மாலிட்டி வேர்ட் கிடையாது. ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப், அந்த படத்தோட பிஸ்னஸ், அதுக்குள்ளே என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை. முத தடவை நோ சொன்னாலும் ரெண்டாவது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டையூ போகணும் அப்படின்னு. டையூ எங்கே இருக்குது அப்படின்னாங்க. சார் அது ஆக்சுவலாக பாம்பே போகணும் சார், அப்புறம் பாம்பேலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரோடில் அப்படின்னு உடனே டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இத்தனை பேரையும் கூட்டிட்டு
கேமரா டெக்னீஷியன் எல்லாம் ட்ராவல் பெரிய பட்ஜெட் வருங்க. எவ்வளோ நாள் ஷூட்டிங் சார்? அது ஒரு 20 days ஷூட் சார். அது நம்ம கதையே அங்கே தான் சார் நடக்குது. நான் மற்ற இன்டீரியர்லாம் இங்கே மேட்ச் பண்ணுறேன், தயவு செஞ்சு டையூ மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டார். ஸோ டையூ போய் இறங்கியாச்சு. அருமையான லொக்கேஷன். எனக்கு வந்து நான் 2000 பார்த்த ஒரு ஊர் அது. ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமராமேனாக லொக்கேஷன் பார்க்க போனப்போ கன்னித்தீவு கதையில் சிந்து பாத்து வந்து கன்னித்தீவு தேடி போயிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது. அந்த டை எனக்கு ரொம்ப ஃபேவரேட். ஸோ அங்கே போய் இறங்கியாச்சு, எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. ஒரு 12 days ஷூட் முடிச்சிட்டோம். முடித்த உடனே தனஞ்சயன் சார் பயங்கர ஹாப்பி, வா 20 days சொன்னீங்க, 12 days முடிச்சிட்டீங்கன்னு. சூப்பருங்க சார். இல்லை சார், இன்னும் 8 வந்து டாமண்டில் எடுக்கலான் இருக்கும் சார். டேய் என்னடா விளையாடுறீங்களாடா, அது எங்கடா இருக்குது சார்? நம்ம இப்போ வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரைக்கும் போயிடணும் சார். அங்கேருந்து இங்கே லெஃப்ட் எடுத்தணும் சார், இது ரைட் எடுத்து ஒரு 330 km ரோட்டில் போனால் அங்கே டாமண்ட் இருக்குது சார். திருப்பி அதையும் பஞ்சாயத்து திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்லாம் பேசி டாமண்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் போய் 8 ஷூட்டு போய் இறங்கியாச்சு. 6 முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன், மீதி 2 எங்கே பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு சார். கோவா போயிட்டு வந்துட்டேன், நல்லாயிருக்கும் சார். ஏன்னா இங்கே ஃபெரி இல்லை, நான் பிளான் பண்ண ஃபெரி இங்கே இல்லை, அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, இப்போ கோவாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அகைன் 1 ஷூட்டுக்காக கோவாவுக்கு திருப்பி எல்லோரும் ட்ராவல் பண்ணி. ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெனக்கெட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது சத்யராஜ் சார். சத்யராஜ் சாரோட பிரம்மா படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சேன், லாஸ்ட் அசிஸ்டன்ட். அதில் வந்து நான் செய்யாத ஒரு தப்புக்காக என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஐ திங்க் ஆந்திர மகிழா சபாவில் ஷூட்டிங் நடந்துகிட்ருந்தது. எனக்கு வந்து பயங்கர கோவம், கோவத்தில் அழுகு வருது எனக்கு. நான் அழுதுகிட்டே அந்த வாசலில் நின்றுட்டுருக்கேன், என்னடா ஒரு தப்பு செய்யல, அது என்னன்னு கூட எவனும் கேட்கல, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டு. சண்முகம்னு ஒரு டைரக்டர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் சத்யராஜ் சார் பார்க்க வந்திருந்தார். அவர் பைக்கில் என்னை நான் அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ரியர் மிரரில் என்னை பார்த்துட்டே வராரு. நல்லா தெரியும் நான் அழுறதை அவர் பார்த்துட்டே இருக்காருன்னு இறக்கி விட்டுட்டு அவர் சொன்னார், ஒன் டே நீ சத்யராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணுடா, எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்ட்டு போயிட்டார். 30 ஆயிருக்கு சத்யராஜ் சாரை ரீச் பண்ண. 24 91 பிரம்மா 34 ஆயிடுச்சு சத்யராஜ் சாரை மீட் பண்ணுறதுக்கு. சத்யராஜ் சார் வந்து நான் 1 டேட்டு தான் அவர்கிட்ட கேட்டோம். அவரோட லுக், அந்த கெட்டப்லாம் அவர் போட்டு அந்த ஃபோட்டோஷூட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி ஒரு மனுஷன், இப்படி ஒரு அழகாக இருக்கார், இவர் வந்து எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த 1 வந்து வேறு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி டீமை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி இத்தனை மணிலேருந்து இத்தனை வரைக்கும் அதை எடுக்கிறோம், லொக்கேஷன் வந்து 2:00 தான் உள்ளே விடுவாங்களாம், ஸோ காலைல இங்கே எடுக்கிறோம், அதுன்னு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுட்டு. சத்யராஜ் சார் வந்து சீனியர் ஆக்டர். ஸோ அவர் வந்து நான்ஸ்டாப்பாக நம்ம எப்படி வேலை வாங்க போகிறோன்னு நான் யோசித்து போய் இறங்கியாச்சு. இறங்கி பண்ணிகிட்டே இருக்கும், அப்படி ஒரு கோஆப்ரேஷன், ஒரு குவஸ்டின் ஒரு முகச்சுளிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்கார். நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்ணுறக்காப்புல தனஞ்சன் சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருப்பார். சத்யராஜ் சார் சாப்பிட்டாரா இன்பிட்டீனில் என்ன இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியல. நைட்டு 8:00 என்னை அனுப்புங்க, மறுநாள் ஏதோ ஃப்ளைட் அவருக்கு 7:50 சார், இதான் சார் லாஸ்ட் ஷாட்ன்னு சொல்லி முடிச்சு அந்த ஷாட்டை செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ராக் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்ணுறக்கா அப்படி ஒவ்வொன்றா பார்க்குறேன். முக்கியமான ஒரு ஷாட்டை மறந்துட்டோம், விட்டோம். கீழே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி மேலே வந்து இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஹா இது லாஸ்ட் ஷாட்னு சார்ட்டை சொல்லிட்டோம், இப்போ திருப்பி லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி கீழே லைட் பண்ணி எடுக்கணும், இன்னொரு 1/2 ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷாட்டை எடுத்துகிட்டு சார் ஒரு ஷாட் மிஸ் பண்ண. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்கன்னு அவர் இறங்கி போயிட்டார் கீழே. எனக்கு அந்த அதாவது ஒருத்தன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிறனா அதெல்லாம் வந்து சும்மாவே இல்லைங்க. அது வந்து சார்க்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அவர் இருக்குது, இல்லைனா இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து யாருக்கும் கிடைக்காது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு. அடுத்து அச்சு. அச்சு வந்து ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து நான் விஜயானி சார் தான் மியூசிக் டைரக்டராக போட்டிருந்தேன். அந்த ஒரு வரை 2 கத்தியாக என்னென்னு தெரியல. இல்லை ஆக்சுவலாக சார் வந்து நிறைய படங்கள் அப்போ பிச்சைக்காரன் 2 அது இதுன்னு பயங்கர கமிட்மெண்ட்டில் அவர் வந்து அவரையே பார்க்க நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தார். ஸோ சாங்ஸ் வந்து ஒரே ஒரு சாங் தான், இப்போ நீங்கள் கேட்ட சாங் வந்து சார் போடுறது, ஒரே ஒரு சாங் தான் அவரால் பண்ண முடிஞ்சுது. ஸோ பேலன்ஸ் ஒர்க்குக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு சாங்காக வகு மசான், சௌரப், அப்புறம் ஹரி டெஃபூசியா அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டியாக வாங்கிட்டே இருந்தோம். ஆனால் தட்ஸ் நாட் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட். சாங்ஸ்க்கு ஓகே, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து தயக்கத்தோடு அச்சுக்கு ஃபோன் பண்ணேன். அச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம், நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன், சாங்ஸ் வந்து ஃபியூ சாங்ஸ் மற்றவங்க பண்ணிட்டாங்க,
எனக்கு வந்து நீங்கள் பண்ணி தந்து சார் ஒரு வார்த்தை கூட கேட்கல சார், நம்ம கம்பெனி நம்ம படம் சார் என்ன சார் நீங்கள் வந்துட்டு அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டாரு, அவருக்கு கொடுத்த சம்பளம் வந்து ஒரு ஒரு கிலோனா ஒரு 100 கிலோவுக்கு வேலை பார்த்துட்டாருப்பா. அவர் வந்து மாற்றி 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 கடைசி வரைக்கும் எனக்கு திருப்தி வர வரைக்கும் வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் எந்த முகு சுழிப்பும் இல்லாமல் காலையில் இதான் சார் ஃபைனல்னு அனுப்புவார், நான் மத்தியானம் 2 மணிக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவேன், அச்சோ இத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு, ஈவினிங் 4 மணிக்கு சார் 5 மணிக்கு நான் அனுப்புகிறேன் சார் அப்படின்பாரு. அதை என்னைக்கு 5 மணின்னு சொல்ல மாட்டாரு. ஸோ அப்படி முகம் சுழிக்காமல் அவர் வேலை செஞ்சார். தேங்க்யூ அச்சு. அண்ட் மேகா, மேகா வந்து எப்படி இப்படி ஒரு ஃபைன் ஆக்ட்ரஸ் வந்து இன்னும் அவங்களுக்கான ஹைட்டை ரீச் பண்ணல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அண்ட் மாமா மறந்துட்டேன், அதாவது ஓப்பனிங்கில் நானும் கமல் பாரா சாரும் சண்டை போடும்போது நடுவில் அம்பேர் யாருன்னா ரமணா தான், இந்த பக்கம் அடி வாங்குவோம் அப்புறம் அங்கே போய் அடி வாங்குவோம், நடுவில் வந்து சமாதானம் பண்ணுவோம். என்னோடய லாங் டைம் ஃப்ரெண்ட், நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ரமணா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் நானும் வி க்ரோ டுகெதர், க்ரோயிங் டுகெதர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இன்றைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டே நாங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எப்படி மாமா மச்சான் பேசிட்டோமோ இன்றைக்கு வரைக்கும் அதே நெருக்கத்தோட அதே ஒரு உரிமையோடு பழகிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி பிரணதி. 420 அவள் சரியான 420, எஸ்எஸ்எல்சியில் 420 மார்க் வாங்கியிருக்கா, அதான். ஓகே, மற்றபடி நம்ம டீம் அண்ட் என்னோடய டீம், ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ், எல்லாம் மேலே வாங்க வாங்க ப்ளீஸ். நம்ம டீம் இந்த, அதாவது ஒரு படம் வந்து எப்போவுமே ஒரு ஆரம்பித்து ஒரு அரிசியில் ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு படம் கதை எழுதும் போதும் அது ரிலீஸ் டேட் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த மலை பிடிக்காமல் ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது என்னோடய இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் என்னோடய டீம்கிட்டையும் இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய டீமுக்கு. அவங்க இல்லைனா இது வந்து பாசிபிளே இல்லை. டீம் சார்பாக யாரோ ஒருத்தர் தவசி வாங்க, ஃபியூ வேர்ட்ஸ் மலை பிடிக்காத மனிதன் பற்றி பேசுங்க. ஓகே வாங்க, என்னை பற்றி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இங்கே வந்திருக்குது, தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ நம்ம பண்ணுற எல்லா படமும் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் நமக்கு. பட் மழை பிடிக்காத மனிதனை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஷூட்டிங் டேஸ் தான் ரொம்ப ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம், நிறைய கஷ்டமான சீன்ஸ் இருந்தது. பட் அது கூட அந்த செட்டில் ஒரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு செட். லைக் ஜென்ரலாக நான் 7 o'clock எழுந்துக்கணும், அந்த செட்டுக்கு போனேன்னா ரொம்ப லைக் ஆப்வியஸ்லி ஐம் நாட் அ மார்னிங் பர்சன். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கு நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஸ் ரியலி அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தே ஹெல்ப்ட் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன். ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அமேசிங் ஆக்டர்ஸ். And your producers, thank you so much. And the technicians, everybody who worked on the film. And mainly Vijay Antony sir, Vijay Milton sir. Like work-wise, na nariya kathukitta ungakitta irundhu. But you all are such great human beings and people. Like, neenga ellarum, you treat everybody equally. And you know, and the positivity and the good vibe settle. It was always there because of both of you. Thank you in the opportunity. I hope I get to work with you again. Thank you all.